Hi everyone, welcome to our channel Grow with Gayatri. நம்ம சேனல்ல இப்ப தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் உங்க மொபைலுக்கு. சோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா, சோ இம்பார்ட்டன்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் ஆன்சர் பண்ண போறோம். அவங்க வந்து ஒரு இமெயில் रिक्वेस्ट வந்து எப்படி பண்ணனும் ஒரு பேங்க்க்கு அப்படிን கேட்டிருந்தாங்க. சோ அத பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் ஒரு இமெயில் ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இமெயில் டிராஃப்டிங் எஃபெக்டிவா எப்படி இமெயில் டிராஃப்ட் பண்ணலாம். இமெயில் டிராஃப்டிங்ல நிறைய சினாரியோஸ் இருக்கு. ரெக்வெஸ்டிங் கேக்குறது, ஆர்டரிங் கேக்குறது, ஆர்டர் கேன்சல் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சினாரியோஸ் இருக்கு. சினாரியோ பேஸ்ட் இமெயில் டிராஃப்டிங்னே தனியாவே ஒரு டாபிக் இருக்கு. சோ அத இல்லாம இன்னைக்கு அவங்களுக்காக ஒரு ரெக்வெஸ்டிங் இமெயில் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ உங்களோட இமெயில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் வந்து சிஸ்டம்ல பண்ணதான் இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். சோ என்னோட இமெயில் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல கம்போஸ்ட்னு தெரியுது பாத்தீங்களா, இதுல கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும். ஒரு நியூ மெசேஜ்க்காக இங்க வந்து டூ அட்ரஸ், இங்க வந்து சப்ஜெக்ட் கொடுக்கணும். சோ டூ அட்ரஸ்ல வந்து நம்ம யாருக்கு மெயில் அனுப்ப போறோமோ அவங்களோட டூ அட்ரஸ் போடணும். சப்ஜெக்ட் வந்து என்ன முக்கியமான விஷயம், பொருள் போடுவோம் இல்லையா. சோ என்ன முக்கியமான விஷயம், நான் வந்து பாஸ்புக்காக ரெக்வஸ்ட் பண்ணனா, செக்புக்காக ரெக்வஸ்ட் பண்ணனா, இல்ல என்னோட மணி வந்து கூகுள் பேல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது ஃபெயில்ட் ஆயிடுச்சு, அமௌண்ட் எனக்கு திரும்ப ரிசீவ் ஆகலையா, இந்த மாதிரி என்ன விஷயமோ அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போடுறது தான் அந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாமே டிராஃப்ட் பண்ணிட்டு ஃபைனலாக நீங்க சென்ட் கொடுத்துடலாம். இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன எலமெண்ட்ஸ்னு இருக்கு, பேசிக் எலமெண்ட்ஸ் இருக்கு, அது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது அப்கமிங்ல பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க கேட்ட மாதிரி இந்தியன் பேங்க் @gmail.com வந்து நான் ஜஸ்ட் கொடுத்துருக்கேன் ரெஃபரன்ஸ்க்காக. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட லொக்கேஷன், உங்களோட ஏரியா இல்லை அப்படின்னா உங்களோட பாஸ்புக்லேயே வந்து உங்களுக்கு பிரான்ச்சுக்கான இமெயில் ஐடி இருக்கும், அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் டிராஃப்ட் பண்ணணும். ஓகே, நான் அது சாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன், இட்ஸ் சாம்பிள் இமெயில் ஐடி. இப்போ நான் என்ன சினாரியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு செக் புக் வேணும் எனக்கு, நான் எப்படி வந்து அந்த பிரான்ச்சில் ரெக்வஸ்ட் பண்ணுறது. இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம நேராக போக முடியாது. ஸோ நீங்கள் இமெயில் ரெக்வஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல, நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம எப்படி வந்து ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் ஒரு 3-4 சென்டென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றத பார்க்க போகிறோம். ஸோ எடுத்தோடனே சாலுடேஷன் பண்ணணும். அவங்க வந்து அவங்க என்ன ஜெண்டர்னு நமக்கு தெரியாது. ஸோ ரெண்டு ஜெண்டருமே போட்டுருங்க எப்பயுமே, ரெஸ்பெக்டட் சார் இல்லைனா மேடம் போட்டுருங்க, ஸ்லாஷ் போட்டு சொந்தத்தோட கமா போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன் வரும்போது உங்களை பற்றி கொடுக்கணும் இன்ட்ரொடக்ஷன். இப்போ உங்கள் நேம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ஸோ ஐம் காயத்ரி ஃப்ரம் ட்ரிச்சி நான் சொல்லிட்டேன் அந்த இடத்துல. என்ன பர்பஸ்க்காக நம்ம பண்ண போகிறோன்றதை செகண்ட் போட போகிறோம். ஸோ ஐ ஹவ் பீன் யூசிங் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஃபார் பாஸ்ட் 2 இயர்ஸ், நான் 2 வருஷமாக இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐ எம் இன் நீட் ஆஃப் செக் புக் ஃபார் த ஜாப் பர்பஸ், எனக்கு வந்து செக் புக் தேவைப்படுது என்னோட வேலை விஷயமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் எங்கேருந்து வந்திருக்கேன், என்னை பற்றி சொல்கிறேன், என்ன பர்பஸ்க்காக நம்ம பண்ண போகிறோம், என்னோட பர்பஸ் வந்து செக் புக் வேணும், பட் இந்த அக்கௌண்ட் நான் வச்சிருக்கேன் அப்படின்றதையும் முக்கியமாக சொல்லணும். அப்போ தான் அவங்க ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஐ கைண்ட்லி ப்ரொவைட் மீ த செக் புக் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஓகே, இவ்வளோ தான், இந்த 3 லைன் தான், இதுவே போதும், ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு. இதே சினாரியோ வந்து இப்போ எனக்கு பாஸ்புக் வேணாலும் நீங்கள் செக் புக் பதிலாக பாஸ்புக் கொடுத்துக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் செக் புக். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அமௌண்ட் ப்ராப்ளமாக இருந்தது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூகுள் பேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ எனக்கு வரல அப்படின்னா, அந்த ரெக்வஸ்டிங் ஃபார் கூகுள் பே ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்டு அமௌண்ட் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை ரிகார்டிங் கூகுள் பே ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் இந்த இடத்துல. ஸோ என்ன ப்ராசஸ், என்ன மெயின் கண்டென்ட்டோ அதை வந்து இந்த இடத்துல சப்ஜெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஒரு 3-4 ஸ்டெப் தான், உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன பர்பஸ், அதை வந்து எண்ட் நோட் ப்ராப்பராக கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இருக்குது, கொஞ்சம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ணிடணும், அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் என்ன, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், இதெல்லாமே நம்ம பாஸ்புக்லேயே கிளியராக இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து இதில் ஃபீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அந்த இமெயில். ஓகே, ஸோ அகைன் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, உங்களோட பிரான்ச் நேம், பிரான்ச் கோட், அப்புறம் காண்டாக்ட் நம்பர், உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் வேணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. இதெல்லாம் தான் பேசிக் ஸ்டெப் ஃபார் சென்டிங் எ ரெக்வஸ்ட் மெயில் ஃபார் எனிவேர். ஓகே, ஃபைனலி அப்புறம் வந்து நம்ம வித் ரிகார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் நேமை போட்டு எண்ட் நோட் முடிச்சிடணும். இதுதான் ஒரு பேசிக் ஃபார்மட், ரொம்ப சிம்பிளான ஃபார்மட் தான் நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாமே இன்னும் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஃபார்மட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு செக் புக்னால் நீங்கள் செக் புக் போடலாம், வேறு என்ன வேணும்னாலும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம் கிளியராக. ஓகே, ஸோ தென் இதில் முக்கியமான கீனோட் என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நம்மள, ஐ எம் காயத்ரி ஃப்ரம் ட்ரிச்சி, இந்த மாதிரி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ரீசன் ஃபார் மெயில், என்னோட மெயில் எதுக்காக நான் போட்டிருக்கேன், எனக்கு செக் புக் வேணும் அதுக்காக நான் போட்டிருக்கேன். சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், நம்ம அந்த அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச் நம்பர், அந்த எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோமா, அதுதான் நம்மளோட சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ். ஓகே, எண்ட் நோட் என்ன, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேம் போட்டு மென்ஷன் பண்ணுறது தான் எண்ட் நோட். இப்போ எந்த ஒரு இமெயிலாக இருந்தாலும் இந்த 4 பேசிக் ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். நம்ம யாருக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதினாலும் சரி, கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதினாலும் சரி, எதுக்குனாலும் இந்த பேசிக் ஸ்டெப் நமக்கு ரொம்பவே தேவை. கிளியர். ஸோ இந்த மாதிரி இன்னும் எஃபெக்டிவ் டிராஃப்டிங், எஃபெக்டிவாக எப்படி இமெயில் டிராஃப்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா,
ஸோ இந்த கீழே இருக்க லேர்ன் ஈஸி வித்தின் 5 minutes அட் gmail.com அப்படின்றதுக்கு உங்களோட ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வந்து செஷனில் மீட் பண்ணலாம். அந்த செஷனில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் இமெயில், இமெயிலில் பேசிக் திங்ஸ் சொல்லி தருவோம். அண்ட் தென் இமெயில் எட்டிக்வைட்ஸ் இருக்கும், எலமெண்ட்ஸ் இந்த இமெயில் இருக்கும், சினாரியோ பேஸ்ட் இமெயிலும் இருக்கும். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் இந்த இமெயில் அடிக்கும் உங்கள் ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணி கிளாஸஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.